This International Women's Day is very special for the women of Vachathi, a tribal village in Dharmapuri district in Tamil Nadu. On September 29, 2023, the Madras High Court upheld the conviction of 269 government employees. The verdict came after 31 years of legal struggle against the rape of 18 women of the village by the police, forest and revenue officials in 1992. The brutal incident took place between June 20 and 22 in 1992 when some forest, police and revenue officials entered this small hamlet situated in the foothills of Chitteri. The village housed 186 Malayali tribal families who made their living from small-scale farming and cattle growing. Newsclick spoke to the leaders of the long struggle and the courageous women who brought to light the brutal repression they faced with the support from the Tamil Nadu Tribals Association and the Communist Party of India Marxist. 1992 ஆண்டு ஜூன் மாதம் 20-21-22 தேதிகளிலே திடீரென்று ஏறக்குறைய ஒரு 50-க்கும் மேற்பட்ட வனத்துறையைச் சேர்ந்தவர்கள் சித்தேரி மலையிலிருந்து அப்படியே கீழே இறங்கி கலசப்பாடி வழியாக வாச்சாட்டி கிராமத்துக்குள்ளே நுழைகிறார்கள். அங்கு ஆடு பயந்திருந்த ஒரு பெரியவரை அழைத்து ஏதோ கேட்கிறார்கள். அவர் உண்மையிலே காது கேட்கார். இவர்கள் ஒன்று கேட்க அவர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். எங்களிடத்திலே இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு மோங்கி அவர் அடிச்சிருக்காங்க. அவரு பெருமாள் கவுண்டர். ஐயோ, பெருமாள் கவுண்டர் அடிச்சுட்டாங்க அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஊர் பூரா அங்கங்க பக்கத்துல காட்டுல நிலங்கள் இருந்து பூரா ஓடு கூப்பாடு போட ஊர்ல இருந்த மக்கள் பூரா திறந்து வர மொத்த பேருமே மக்கள் இருக்காரு. ஃபாரஸ்ட் ஐயர் ஆபீசர்ஸ், ஐஎஃப்எஸ் ஆபீசர், அசிஸ்டன்ட் ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் மொத்த பேரும் யார் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இந்த மக்கள் பூரா ஆவேசத்துல அடிக்க போனது தான். அதுல அடிப்பட்ட ஒரு செல்வராஜ் ஃபாரஸ்ட் உண்மையிலே நில தடுமாறி அவர் மூச்சு தடறி அவர் அங்க மயங்கி வந்திருக்காரு. மயங்கினவரை அங்கேயே தூக்கிட்டு வந்து மரத்தடியில் ஆலமரத்துல ஒரு கட்டில போட்டு எங்க பரதாய எங்க பெண்கள் எல்லாம் திறமையெல்லாம் அப்படியே சுவாசம் பண்ணி ஆத்தி விட்டு அவருக்கு குடித்து கொஞ்சம் கஞ்சி கொடுத்து தண்ணி கொடுத்து அதன் பிறகு அந்த கட்டிலே தூக்கிட்டு போயிட்டு அப்புறம் ஒரு வண்டியில ஏற்றிட்டு போட்டு அவரை கட்ட வண்டியிலே ஏற்றிட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. அது ஒரு ஹாஸ்பிட்டல் ஏறக்குறைய இந்த சம்பவம் ஒரு 12-1 மணிக்கு நடக்க முடிஞ்சிருச்சு. 3-3.5 மணிக்குள் வாச்சாத்தியை சுற்றி வளர்த்து விட்டனர் வனத்துறை சேர்ந்தவர்களும் காவல்துறை சேர்ந்தவர்களும். எங்க தோட்டத்துல அன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தோம். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஃபாரஸ்ட்காரனுங்க ஒரு 20-30 பேர் இருக்கும். எங்க வயல் பக்கமா ஊர்காவண்ட பெருமாள் யாருடா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வந்தாங்க. கண்ட மாதிரி அடி அடின்னு அடிச்சாங்க. நீ தான் ஊர்காவண்ட பெருமாளாடா அப்படின்னு சொல்லி, ஐயோ அடிக்காதீங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாலும் அவர் விடல. பக்கத்துல நாங்களாம் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க, என் அம்மா லட்சுமி, நான், என் அத்தை, என் தங்கச்சி எல்லாம் ஓடி வந்து மாமாவை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஓடி வரும்போது அங்கிருந்து ஓடி வந்த எங்களையும் எல்லாரும் பிடிச்சி இவ்வளவுதான் அடி அடிச்சாங்கன்னு இல்லை, வாங்கடி ஊருக்குள்ள ஆலமரத்தடிக்கு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து பிடிச்சி ஆலமரத்தடிக்கு எழுந்து வராங்க. ஊர்ல பார்த்தா ஃபாரஸ்ட் போலீஸா வண்டியா ஊர் முழுக்க அவங்க தான் நடமாடி இருக்காங்க. எங்களுக்கு முன்னாடியே எங்க வீடுங்களாம் அடிச்சு அடிச்சு உடைக்கிறாங்க. பாத்திரத்தங்களாம் உடைச்சி வெளியில தூக்கி போட்டு தானியங்கள்லாம் வாசல்ல கொட்டி கண்ணாடிங்களா அதை உடைக்கிறதுமா. அதே மாதிரி என்னோட சேர்த்து மீதி 17 பொண்ணுங்களும் 18 பேரும் அந்த லாரியில ஏத்தி ஏரிக்கரைக்கு கூட்டிட்டு போறாங்க. ஏரிக்கரை கூட்டு போய் ஏரிக்கரையில எங்களை தனித்தனியா முள்ளு புதரு, அந்த புதருக்குள்ள என்ன பிடிச்சி எடுத்துட்டு போய் என்ன மாதிரியா அந்த பொண்ணுங்களையும் எங்களை 18 பெண்களையும் அங்கே தான் சித்திரவதை பண்ணி எங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணி நாங்கள் கத்தி கதறி எவ்வளவோ நாங்கள் முயற்சி பண்ண எங்களால் முடியல. கையெல்லாம் காயும் தலையெல்லாம் முள்ளு குத்தி மண்ணும் சருகுமா. அதுக்கப்புறம் அடிச்சு பிடிச்சி அந்த லாரியிலே ஏத்துறானுங்க. ஏற்றும் போது நாங்கள் 18 பொண்ணுங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளியே சொல்லிக்க முடியாம ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் அழுதுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த வழியா தான் அந்த லாரி வருது. வந்து இங்க வந்து நிறுத்துற மாதிரி மெதுவா வந்துதான் நிக்கவே இல்லை. நேரம் ஃபாரஸ்ட் ஆபீஸ் கூட்டிட்டு போயிட்டானுங்க. அங்கேயும் அந்த நைட்டு முழுக்க அடியான அடி, இவ்வளவுதான் அடின்னு இல்லை, தண்ணி தாகமா இருக்குதுன்னு கேட்டா நாங்க ஒண்ணுக்கு போறோம் அது பிடிச்சி குடிங்க இங்க தாகத்துக்குன்னு கேக்குறானுங்க. அங்கேயும் ஒரு நைட்டு முழுக்க தொங்க விட முடியாம விடாம அடி அடின்னு அடிச்சு எங்க மாமா ஊருக்கு ஒன்று பெருமாள் சுயநிலைமை இல்லாத உளுந்து போய் கிடக்கிறாரு. அடிச்சு அடியில அவங்க அடிச்சது தொடப்பத்தை கையில கொடுத்து நீங்க எல்லாரும் அவனு போ ஊருக்கு அவனு பெருமாளை போய் அடிங்கன்னு சொல்லி அடிக்க சொல்றாங்க. மீண்டும் மறுநாள் காலையில எங்க ஊர்ல இருந்து
அரிசி கஞ்சி காசி ஒரு பாத்திரத்துலயும் எங்க ஊர் ஆட்டு வெட்டி அந்த ஆட்டுக்கறிங்களாம் அவங்க சாப்பிட்டுட்டு மதியமா அந்த எலும்புங்கெல்லாம் போட்டு அவங்க சாப்பிட்ட எச்சில் எலும்புங்கெல்லாம் போட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து உக்காருங்கடிக்கலன்னு சொல்லி அந்த மண்ணில் அள்ளி அந்த எலும்புங்கெல்லாம் வைக்கிறாங்க நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிட முடியாதுன்னு மறுத்தோம்னா அப்படி முடி முடிச்சு இழுத்து அந்த கறியில அப்படியே வாயை ஒட்ட வைக்கிறானுங்க அடிக்கிறாங்க அந்த சித்திரவதையை நாங்கள் பொறுத்துக்கிட்டு. மீண்டும் வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமா தான் சேலம் ஜெயிலுக்கு கூட்டு போறாங்க. அப்போ கூட்டிட்டு போகும்போது உங்களை பண்ண சித்திரவதை யாராவது மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் தண்டனை போட்டுடலாம் இல்லைன்னா உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களா பிடிச்சி வந்து உள்ள போட்டுறலன்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்போ போய் மேஜிஸ்ட்ரேட்டை பார்க்கும்போது அவரும் எதுவும் கேட்கல நாங்களும் எதுவும் சொல்லல எடுத்து போய் சிறையில் போட்டாங்க. சிறையில் 3 மாதம் கழிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் வந்தோம். எங்கள் ஊருக்குள்ளே வந்து பார்த்தா எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கு தானியங்கள் இல்லை, சமைக்கிறதுக்கு பாத்திரங்கள் இல்லை, கட்ட துணிமணி இல்லை. இந்த 3 மாதமே அந்த ஒரே துணியில் தான் நாங்கள் சிறைச்சாலையில் இருந்தோம். அங்கே இருந்துட்டு இங்கே வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. இனிமேல் நம்ம இந்த ஊரில் இருக்கக்கூடாது, இனிமேல் உயிரோடையே இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கும்போது தான் எங்கள் கட்சி வந்து எங்கள் செங்கொடியை காட்டி எங்க மக்களுக்கும் எங்களுக்கும் ஆதரவு கொடுத்து நாங்க இருக்கிறோம் உங்களுக்காக வாதாடுன்னு சொல்லி எங்க கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் தான் எங்களுக்கு பண்ட பாத்திரங்கள் கொடுத்து துணிமணி கொடுத்து எங்களுக்கான வழக்கு நடத்தி இப்ப எங்களுக்கு தீர்ப்பு கிடைச்சிருக்குது. The struggle for justice for Vachati people was waged on many fronts. The case was fought in the court, elected representatives raised the issue in parliament and the assembly, activists held protests, rallies and agitations, grabbing media attention, and fraternal organizations provided financial support. We used all forms of protest for the Vachati case. It became a people's moment. The All India Democratic Women's Association approached the National SCST Commission and demanded its intervention. Director B. Bamati immediately visited Vachati and submitted a strong report. Armed with the report, CPIM Member of Parliament A. Nallasivan filed a writ petition in the High Court on September 20, 1992, seeking a thorough inquiry into the brutality. 3 years later, Justice Abdul Hadi ordered the case to be shifted to the CBI, although the affected people made no such plea after the identification parade was concluded. Advocate Ilango explains the case. Just identification parade liye prachana pannanga. Appo irunda Uthangarai judicial magistrate vandu அவர்னால் அந்த டிஸ்டன்ஸ் பீரியடை வந்துட்டு ஒரு ஒழுங்காக நடத்த முடியவில்லை. ஏனென்றால் இந்த அக்யூஸ்ட் வந்து 269 பேர் இன்டூ 6 பேர் அப்படி நிறுத்தும் போது வந்து சரியாக வந்து ஒத்துழைப்பு தராதனால அந்த அக்யூஸ்ட் ஒத்துழைப்பு தராதனால அந்த விசாரணை அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் அடையாள அணிவகுப்பு என்பது சரியாக நடைபெறவில்லை. சிபிஐ வந்து இது குறித்து உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் முறையீடு செஞ்சாங்க. அந்த வழக்கில் நம்மளும் இணைஞ்சு நம்ம என்ன சொன்னோம்னா இவங்களை வச்சு பண்ணால் டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் முடிகிறதுக்கே நாளாகும்னு சொல்கிறதுக்காக சொல்லி அதுக்கப்புறம் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் உத்தங்கரை சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்துட்டு இந்த வழக்கை வந்துட்டு அந்த அணிவகுப்பு என்பது அவர் இருந்து பண்ணார். அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் அந்த குற்றவாளிகளை வந்து அவங்க அடையாளம் காமிச்சாங்க. ஜஸ்டிஸ் பி வேல்முருகன் ஆஃப் தி மெட்ராஸ் ஹைகோர்ட் டிஸ்மிஸ்ட் ஆல் தி அப்பீல்ஸ் ஆன் September 29, 2023 அண்ட் அப்ஹெல்ட் தி பனிஷ்மெண்ட் இம்போஸ்ட் ஆன் தி அக்யூஸ்ட் கவர்மெண்ட் சர்வன்ஸ் பை தி தர்மபுரி செஷன்ஸ் கோர்ட் இன் 2011. பிசைட்ஸ் த 54 பீப்புள் ஹூ டைட், த செஷன்ஸ் கோர்ட் கன்விக்டட் 215 கவர்மெண்ட் சர்வன்ஸ், 4 சிவில் சர்வன்ட், 126 ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பர்சனல், 84 காப்ஸ் அண்ட் 5 ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ், of which 17 were convicted of rape. The High Court further directed the Sessions Court to immediately secure the custody of all the accused to serve the remaining period of sentence. இந்த தீர்ப்புல இருக்கிற விசேஷம் என்னன்னா, வழக்கமாக மேல்முறையீட்டு வழக்கில் கீழே இந்த மாதிரி கும்பலாக சேர்ந்து குற்றம் செய்யக்கூடிய நிகழ்வுகளில் குற்றவாளிகளில் சிலரை விடுவிப்பதும் சிலருக்கு தண்டனையை குறைப்பதும் சிலருக்கு கூடுதல் தண்டனை ஆக்குவது உயர்த்துவது என்கிற முறையில் தான் வழக்கமாக தீர்ப்புகள் வழங்கப்படும். ஆனால் இந்த வழக்கிலே தான் கீழமை நீதிமன்றம் தண்டனை வழங்கியிருக்கிற எல்லா குற்றவாளிகளுக்குமே தண்டனையை உறுதி செய்து அனைத்து மேல்முறையீட்டு மனுக்களையும் நீதிபதி டிஸ்மிஸ் செய்துள்ளார். பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட 18 பெண்களுக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். அதில் 50% 5 லட்சம் ரூபாயை யார் வன்புணர்வு குற்றத்தில் ஈடுபட்டானோ அந்த குற்றவாளியிடமிருந்து வசூலிக்க வேண்டும் என்றும், இந்த
18 பெண்களுடைய குடும்பத்தில் அரசு வேலையை ஒருவருக்கு தலா ஒருவருக்கு அரசு வேலையை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருப்பதும் தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டிய முக்கியமான விஷயம். மூணாவது, ஒட்டுமொத்த வாச்சாத்தி மக்களுடைய முன்னேற்றம், வாச்சாத்தி கிராமத்தினுடைய வளர்ச்சி, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவது, வாச்சாத்தி கிராம மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக இதுவரை அரசாங்கம் என்னென்ன செய்திருக்கிறது, இனிமேல் என்ன செய்ய போகிறது என்பது சம்பந்தமான விரிவான அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். சண்முகம் சேஸ், தி வாச்சாத்தி கேஸ் கிவ்ஸ் அஸ் தி கான்ஃபிடென்ஸ் தட் வி மஸ்ட் பிரேவ்லி ஃபைட் ஃபார் ஜஸ்டிஸ். இட் அஷ்யூர்ஸ் அஸ் தட் ஜஸ்டிஸ் இஸ் பாசிபிள் ஈவன் இஃப் தி கிரிமினல்ஸ் ஆர் பவர்ஃபுல். ஆஃப்டர் த வேர்டிக்ட், பீப்புள் வெல்கம் சிபிஐஎம் அண்ட் டிஎன்டிஏ லீடர்ஸ் வித் ஆர்த்தி அண்ட் ஃபிளார்ஸ். எங்கள் கட்சி வந்ததுக்கப்புறம் நாங்கள் சிறைச்சாலையிலிருந்து எங்கள் ஊருக்கு இந்த செங்குடி எப்போ எங்கள் ஊருக்குள்ளே வந்ததோ அந்த செங்குடி வந்ததுலேருந்து ஒரு ஃபாரஸ்ட் போலீஸும் எங்கள் ஊருக்குள்ளே வந்து கால் வைக்க மாட்டாங்க. யாரும் எங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கறதில்ல. அவன் வழியில் அவன் போகிறான், நாங்கள் எங்கள் ஊரில் பாதுகாப்பாக தான் இருக்கோம். எங்களை வந்து யாரும் எந்த இடையிலும் பண்ணுறது கிடையாது. இந்த செங்குடி தான் அதுக்கு காரணம். எங்கள் செங்குடி வந்ததுக்கப்புறம் ஒருத்தரும் வந்து எங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுத்ததில்ல. எங்கள் ஊருக்குள்ளே கால் வைக்கணும்னா அவனுக்கு குலை நடுங்கும்.